சிங்கப்பூர்ல ஒரு புகழ்பெற்ற சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுதான் மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல். அங்க 2011 வருஷம் ரஜினிகாந்துக்கு ஏற்பட்ட சிறுநீரக கோளாறு பிரச்சனைக்காக அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. 2 மாசத்துல கியூர் ஆகி வெளியே வந்தாரு. இப்போ அதே பிரச்சனை திமுக தலைவர் விஜயகாந்துக்கு வந்திருக்கு. அதே ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ண போனவரை 1 மாசத்துல கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி அமைச்சிருக்கிறாங்க. இதே பிரச்சனை இன்னொரு ஒரு பிரபலருக்கும் வந்திருக்கு. அவரு தான் அரசியல் சினிமா பிரமுகரான அம்ரீஷ். இவர் ரஜினிகாந்தோட நெருங்கின நண்பர். இவருக்கு நுரையீரல் ப்ராப்ளம் இப்ப வந்திருக்காம். அதனால ரஜினிகாந்த் இந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இவரும் இதே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு.